Yeah, when we come to the end of the Bible, வேதத்தின் முடிவிலே நாம் வரும்பொழுது, we see the apostle John in chapter 21. நாம் அப்போஸ்தலன் யோவானை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20 ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். God gave him a vision. தேவன் யோவானுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். Verse 10, he carried me away in the spirit to a great and high mountain. அங்கே உன்னதம் பெரிய ஒரு மலைக்கு தேவன் என்னை கொண்டு சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். And he showed me the holy city Jerusalem coming down out of heaven from God. அங்கே பரிசுத்த நகரமாகிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். 21 அதிகாரம். And it's a, you know, Jerusalem, by the way, is a picture of the bride of Christ, as we read in verse 2. இரண்டாம் வசனத்திலே எருசலேம் என்பது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல இருக்கிறது என்று பார்க்கிறோம். It's a picture of the church. சபை சித்தரிக்கக்கூடிய ஒன்று, சபை மனவாட்டி. John did not see multitudes of saved souls. யோவான் இரட்சிக்கப்பட்ட திரளான மக்களை அங்கே பார்க்கவில்லை. He did see them earlier in chapter 7 and chapter 14. ஏழாம் அதிகாரத்திலேயும் 14 அதிகாரத்திலேயும் திரளான மக்களை பார்க்கிறார். Great multitude that no man can number, redeemed by the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எண்ண கூடாத திரளான ஜனங்களை அங்கே பார்க்கிறார். He saw 144,000 who follow the lamb wherever he goes. ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றக்கூடிய 144,000 மக்களையும் பார்க்கிறார். Finally, what he sees in chapter 21 is the church. கடைசியாக 21 அதிகாரத்திலே அவர் பார்ப்பது என்னவென்றால் அங்கே சபையை பார்க்கிறார். Do you know that that is God's final goal? உங்களுக்கு தெரியுமா, இதுதான் தேவனுடைய கடைசி இலக்கு. There are many many things he does on the way there. அந்த கடைசி இலக்கை அடையும் வரை பல காரியங்களை அவர் செய்கிறார். But his final goal is to make us one body. ஆனால் கடைசி இலக்கு நம்மை ஒரே சரீரமாக உருவாக்குவது. And here on earth we can have a foretaste of many of these things that happen in the future. எதிர்காலத்தில் நடக்க போகிற பல காரியங்களுடைய முன் ருசியை நாம் இந்த பூமியிலேயே பெற முடியும். We are told in Ephesians chapter 1, எபேசியர் 1 அதிகாரத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, that the Holy Spirit in verse 13, we are sealed with the Holy Spirit of promise. Ephesians 1:13, எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். And the next verse it says, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, that this is a pledge of our future inheritance. நம்முடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய சுதந்திரத்தினுடைய அச்சாரமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். And in the margin of my Bible it says the Holy Spirit is like a down payment for what we are going to get fully in the future. என்னுடைய ஆங்கில வேதாமத்தின் அந்த குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்திலே ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோமே அதற்கு இப்பொழுதே ஒரு முன் தொகையாக பெற்றுக்கொண்ட பணம். That means if somebody has come to buy your house for 10 lakhs, உங்கள் வீட்டை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஒருவர் வருகிறார். He gives you 1 lakh now as a down payment to assure you I will definitely pay the remaining. உங்களுக்கு அட்வான்ஸ் தொகையாக முன் பணமாக 1 லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்டு அக்ரிமென்ட் போட்டு கொண்டு போகிறார். பிறகு வந்து நான் மீதி பணத்தை செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். If he doesn't pay 1 lakh you don't know whether he is serious about buying the house. அந்த 1 லட்சம் முன் பணத்தை செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர் வீடு வாங்குவதிலேயே சீரியஸா இருக்கிறாரா இல்லை இல்லை என்று தெரியாது. When he pays 100,000 rupees that's a lot of money. ஆனால் 100,000 ரூபாயை அவர் முன் தொகையாக செலுத்தும் பொழுது அது எவ்வளவு பணம்? He is not going to lose that for nothing. ஒன்றுமே இல்லாமல் விளையாட்டுக்காக அந்த பணத்தை அவர் இழக்க மாட்டார். That is the proof I am serious about buying this house. நான் இந்த வீட்டை வாங்குவதற்கு சீரியஸா இருக்கிறேன் என்பதற்கு இதுதான் ஒரு நிரூபணம். So it says the Holy Spirit is like that. God has given us a down payment. பரிசுத்த ஆவியானவர் அதே போல தான் தேவன் நமக்கு முன் தொகையாக ஒன்றை கொடுக்கிறார். I am going to give you a fantastic inheritance in the future. எதிர்காலத்திலே உனக்கு மிகவும் அற்புதமான ஒரு சுதந்திரத்தை கொண்டு கொடுக்க போகிறேன். You can have a little taste of it now. இப்பொழுது அதனுடைய முன் ருசியை இப்பொழுது பெற்றுக் கொள்ளலாம். Like this 100,000 rupees is a taste of the 1 million you get when the house is sold. நீங்கள் இப்போ வீடு வித்த பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய்க்கு முன் தொகையாக ஒரு முன் ருசியாக ஏற்கனவே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. Have you seen the Holy Spirit like that? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அந்த விதத்தில் பார்த்திருக்கிறீர்களா? Everything I'm going to get in the future I can get a little taste of it now. எதிர்காலத்தில் எனக்கு கிடைக்க போகிற ஒவ்வொரு காரியத்தினுடைய முன் ருசியை இப்பொழுது நான் சற்று பெற்றுக் கொள்ளலாம். Like if I get a huge bottle of inheritance in the future I get a small little teaspoon of it now.
எனக்கு எதிர்காலத்திலே ஒரு பெரிய பாட்டிலே கிடைக்க போகிறது என்று சொன்னால் இப்பொழுது ஒரு சின்ன தேக்கரண்டிலே நான் அதை ருசி பார்க்கிறேன். It has been a tremendous encouragement to me. எனக்கு அது மிகுந்த உற்சாகம் அளித்திருக்கிறது. That everything in heaven I can get a little teaspoon, a small few drops at least in my mouth now. பரலோகத்திலே கிடைக்க போகிற எல்லா காரியங்களிலுமே ஒரு சில சொட்டுகளை முன்றுசியாக இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்ள முடியும். It says in Hebrews chapter 6. எபிரேயர் 6 ஆம் அதிகாரம். A definition of people who are born again. மறுபடியும் பிறந்தவருடைய விளக்கத்தை இங்கே வாசிக்கிறோம். Very beautiful definition. அருமையான அழகான ஒரு விளக்கம். Hebrews 6. எபிரேயர் 6 ஆம் அதிகாரம். He's talking about those about laying a foundation. அஸ்திவாரத்தை போடுவதை குறித்து இங்கே பேசப்படுகிறது. Then it refers to born again people like this. அங்கே மறுபடியும் பிறந்த மக்களை இப்படிதான் அது குறிப்பிடுகிறது. Read verse 4. 4 ஆம் வசனம். And 5. 5 ஆம் வசனம். Just 4 and 5, that's all. 4 5 வசனங்கள் மட்டும்தான். They are people who are enlightened. பிரகாசிக்கப்பட்ட மக்கள். Their hearts were dark. Now God has said, let there be light, and the light has come. அவர்களுடைய உள்ளம் இருளாய் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று சொன்னார். இப்போது உள்ளத்திலே வெளிச்சம் தோன்றிவிட்டது. Not the full light that we will have in eternity. நித்தியத்திலே நாம் முழு வெளிச்சத்தை பெற போகிறோம். Not the full knowledge of God that we're going to have in eternity. அங்கே நித்தியத்திலே பெற போகக்கூடிய தேவனுடைய முழு அறிவை நாம் இப்பொழுது பெற்றுக் கொள்கிறதில்லை. A little taste of that knowledge. ஆனால் அந்த தேவனை குறித்து அறியக்கூடிய அந்த நிறைவான அறிவின் ஒரு முன்றுசி. A little taste of that light. அந்த அபரிமிதமான வெளிச்சத்தினுடைய கொஞ்சம் முன்றுசி. The next thing it says is we have tasted of the heavenly gift. பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறோம். That means I just got one or two drops. ஒன்று ரெண்டு சொட்டு மட்டும் வாயிலே விட்டு ருசி பார்ப்பது. This is so wonderful. இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. And I say, oh God, I don't want anything of this earth anymore. ஆண்டவரே, இந்த பூமியில வேற ஒன்றுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எவ்வளவு ருசியா இருக்கிறது. Everything on earth is like poison and muck and rubbish compared to this taste of the heavenly gift. இந்த பரலோகத்தினுடைய அந்த முன் ருசியை நான் ருசித்த உடனே பூமியில காணப்படுகிற எல்லாம் ருசியற்றதாய் மக்கி போனதாய் விஷத்தை போல இருக்கிறது. When I see believers who want to see dirty movies, அசுத்தமான படம் அசுத்தமான சினிமாவை பார்க்க விரும்புகிற விசுவாசிகளை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, I say they are like people who have not tasted the heavenly gift. இவர்கள் யார்? பரலோகத்தினுடைய ஈவை ருசி பார்க்காதவர்கள் என்று நான் சொல்கிறேன். You know, it's like some people ask these questions. Brother, can we see some movies? சில பேர் இப்படி கேள்வி கேட்கறாங்க. சகோதரரே, சில சினிமா படங்களை பார்க்கலாமா? Some only little bit, there is some sexual stimulation. அந்த படம் நல்ல படம் தான், ஆனால் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் பாலிய இச்சையை தூண்டக்கூடிய சற்று ஆபாசமான காட்சிகள் தான் இருக்கிறது. It's like a child asking, can I drink this sweet milk? Only little bit of poison has been added, not much. அது ஒரு குழந்தையின் இடத்திலே வந்து கேட்பதை போல, இந்த டம்ளர்ல நல்ல பால் இருக்குது, ஆனா இங்கே அங்கேயே ஒரு சில சொட்டு விஷம் தான் இருக்கு, குடிக்கலாமா என்று கேட்பதை போல. I saw him putting the poison, but it's not much, only little bit he put. விஷத்தை ஊத்துறதை பார்த்தேன், நிறையலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தான். What will you as a parent say? Ah, that's all right, little bit of poison is okay, good for your. பெற்றோரா இருக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் விஷம் தானே, பரவாயில்ல குடி என்று சொல்லுவீர்களா? It's so foolish. புத்தியீனமானது. Even if you are permitted to watch it, will you watch it? அப்படியே அந்த சினிமாவை பார்ப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் பார்ப்பீர்களா? Supposing I say, நான் சொல்கிறேன், you are permitted to go and lick the toilet bowl in your bathroom. உங்களுடைய கழிவறையிலே போய் அந்த கழிவறையிலே உள்ளதான அந்த பேசினை நக்குவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாயிட்டு நான் சொல்கிறேன். Lock the door, make sure nobody is watching. ஆனால் நன்றாக இருக்கமாய் கதவை பூட்டி கொண்டு யாரும் பார்க்காதபடி நிச்சயத்துக் கொள்ளுங்கள். Just lick it as much as you like. எவ்வளவு முடியும் அவ்வளவு நக்கி நக்கி சாப்பிடுங்கள் சொன்னால். And you say, Brother Zach, you mean I really have permission to do that? So, Zach, அவர்களை உண்மையாலுமே எனக்கு அனுமதி கொடுத்து விட்டீர்களா? Brother Zach permitted me to lick the toilet bowl. I can do it. கழிவறையினுடைய டாய்லெட் பேசினை நக்குவதற்கு சகோதர சாக் அவர் பர்மிஷன் கொடுத்து விட்டார்கள், ஆகவே நான் போய் நக்குகிறேன் என்று சொல்வீர்களா? That is how people lock the door and look at dirty things on the computer and television and all that. இப்படி தான் மக்கள் கதவை பூட்டி கொண்டு கம்ப்யூட்டர்லயும் டிவியிலயும் அசுத்தமான ஆபாசமான What is it say தோண்டக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். What does it say of a man's sense of taste if instead of eating ice cream he wants to lick the toilet bowl? ஐஸ் கிரீமை சாப்பிடுவதற்கு பதிலாக டாய்லெட்டில் உள்ளதான அந்த பேசினை நக்கி கொண்டிருந்தால் அதிலே ருசி இருக்குதுன்னு சொன்னால் அவனுடைய உணர்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. Something is wrong with him. ஏதோ மண்டையில் கோளாறு. He looks like a human being but he's actually a pig. பார்த்தால் மனுஷன் மாதிரி தெரிகிறான், மனசில் அவன் பன்னி. Because you put the pig inside that toilet bowl,
He's just going to enjoy it. The pig doesn't like ice cream and all that. பன்றிக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் பிடிக்காது. டாய்லெட்ல கொண்டு போய் விட்டால் போதும், அவ்வளவுதான், சந்தோஷமா அதை அங்கே சாப்பிடும். And many human beings are not properly born again. அநேக மனுஷர்கள் சரியாக மனம் திரும்பவில்லை. There's a real pig nature in them. உண்மையிலேயே அங்கே ஒரு பன்றியினுடைய சுபாவம் உள்ளே காணப்படுகிறது. That is why when the door is locked, they really like to lick all these dirty things. ஆகவே தான் கதவு பூட்டப்பட்டிருந்தால் போதும் இந்த அசுத்தமான காரியங்களை நக்குவதற்கு அவர்கள் ஆசை. They don't have a taste for the heavenly gift. பரத்தினுடைய ஈவை ருசி பார்க்கவில்லை. Pigs don't like ice cream. பன்றிகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. They prefer rubbish. அவங்களுக்கு குப்பையும் சாக்கடையும் தான் பிடிக்கும். So it says you tasted of the heavenly gift. பரம ஈவை ருசி பார்த்து என்று இங்கே வாசிக்கிறோம். A really born again person has tasted. He hasn't got it fully yet, but he's tasted and he longs for more of that. உண்மையாய் மனம் திரும்பின ஒரு மனிதன் அதை முழுமையாய் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ருசி பார்த்து விட்டான். இன்னும் அதிகமாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து கதறுகிறான். Another definition is he's made partakers of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை பங்காளிகளாய் தெரிந்து கொண்டார். Every born again person has the Holy Spirit. He may not be filled with the Holy Spirit. ஒவ்வொரு மனம் திரும்பின மனிதனுக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னுமாய் அபிஷேகத்தினால் நிரப்பப்படவில்லை, ஆனால் இருக்கிறார். That he must seek for to be filled with the Holy Spirit. நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு தேட வேண்டும். If you haven't even received the Spirit, you're not even born again. ஆனால் ஆவி எனக்குள்ளே வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் மறுபடியும் பிறக்கவே இல்லை. Made partakers of the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே பங்காளிகளாய் மாறுவது. And tasted the good word of God. தேவனுடைய நல் வார்த்தையை ருசி பார்த்து. Here's another thing he has tasted. இங்கே ருசி பார்த்த இன்னொரு காரியம் இருக்கிறது. The same word of God that you read in Genesis 1 that did miracles. அற்புதங்களை செய்த ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பார்க்கிறோமே அதே தேவனுடைய வார்த்தைகள். Not reading the Bible. வேதத்தை இத வாசிப்பதல்ல. There's a difference between just reading the Bible and tasting the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை ருசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. For many people reading the Bible is like looking at a picture of chicken biryani. அநேகருக்கு வேதம் வாசிப்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிக்கன் பிரியாணியை படத்தை போட்டோவை பார்த்து கொண்டிருப்பது போல. This is so good. அவ்வளவு நல்லா இருக்கு பிரியாணி படம். No taste of it. No, no வாயில ஒன்னு ருசிக்கவில்லை. Many people that reading of the Bible is like that. அநேகருடைய வேத வாசிப்பு இப்படி தான் இருக்கிறது. And they can explain. அதையும் விளக்கி சொல்கிறார்கள். This is the chicken. இது ஒரு chicken கோழிக்கறி. And these are the other things in the part of the biryani. இதெல்லாம் அந்த கறி மசாலா மற்ற எல்லாம் போட்டதெல்லாம் இருக்கு. This is how people explain the Bible. இப்படி தான் வேதத்தை அநேகர் விளக்கி சொல்கிறார்கள். All correct. விளக்கம்லாம் சரி தான். They haven't tasted it. It is all pictures. ஆனால் அவர்களே ருசி பார்க்கவில்லை. வேத படமாக தான் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். When you taste it, it's different. நீங்கள் ருசித்து விட்டால் அது வித்தியாசமா இருக்கும். You got to humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டியது. You got to ask the Holy Spirit to give you revelation. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்க முடியாய் கேட்க வேண்டும். Taste the word of God. தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்து. Have you tasted the word of God? நான் தேவனுடைய வார்த்தையை ருசித்து இருக்கிறீர்களா? It's God's will for you. அதான் தேவனுடைய சித்தம். And the next thing, அடுத்து, this is what I wanted to come to. நான் உண்மையிலேயே சொல்ல போற வந்தது இதுதான். A born again person can taste something of the powers of the future age. வரக்கூடிய காலங்களிலே இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்க்க முடியும். Not we can't get it fully. முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாது. We can get a little taste of that power we will have fully in the future. எதிர்காலத்திலே நாம் கிடைக்க பெற போகிற அந்த முழு வல்லமையை இப்பொழுது முன் ருசியாக கொஞ்சம் பெற்றுக்கொள்ள முடியும். For example, உதாரணமாக, whenever I'm sick. இப்பதெல்லாம் நான் வியாதிப்படுகிறேனோ. Yeah, sometimes I get a little sick with something or the other. ஏதோ ஒரு வியாதி சில சமயத்தில் பலவீனம் வந்து விடுகிறது. Even small things like fever or something. சிறு வியாதி, ஜுரம். I say, Lord, ஆண்டவரே, give me a taste of that resurrection body that I shall have one day. ஆண்டவரே, ஒரு நாளில் எனக்கு இருக்க போகிற உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய முன்ருசி இப்பொழுது எனக்கு கொஞ்சம் தாரு. I know I can't have it fully. முழுமையா நான் பெற்றுக்கொள்ள முடியாது. But it says here I can get a taste of that future power now. ஆனால் இனி வரும் உலகத்தினுடைய பலனின் ருசியை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறதே வேதம். You know, in that future age I'll have a resurrection body. இனி வரும் அந்த உலகத்திலே எனக்கு உயிர்த்தெழுந்த சரீரம் இருக்க போகிறது. Where my mind will always be alert, never tired. என்னுடைய மனது எப்பொழுதுமே உற்சாகமாகவே இருக்கும். ஒரு காலம் அது இளைப்படையாது. And a body will never get tired. சரீரம் ஒரு காலம் ஓய்ந்து போகாது. Sometimes in my ministry, சில சமயத்தில் என்னுடைய ஊழியத்திலே, I find I need a little help from about in those areas. இந்த பகுதியில் எனக்கு சில உதவி தேவைப்படுகிறது. கழித்து போய் Lord, ஆண்டவரே, I have to travel so much, I have to speak so much, I need little help when I'm 71 years old. ஆண்டவரே, எனக்கு 71 வயதாகும் பொழுது எவ்வளவோ நான் பேச பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது, பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கிறது, சற்று பலன் எனக்கு தேவை ஆண்டவரே. So much of traveling and all, sometimes you don't get enough sleep. I need a mind that is alert. எவ்வளவு பிரயாணம் பண்ணுவதனாலே போதுமான தூக்கம் கிடைப்பதில்லை. மனது சோர்ந்து போய் விடக்கூடாது. மனது விழிப்பாயிருக்க வேண்டும் ஆண்டவரே. I want you to give me a taste of that
mind I shall have in the resurrection body. அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய ருசியை இப்பொழுது கொஞ்சம் எனக்கு தாருமாறு. And I want a taste of that power I shall have in that resurrection body one day. அந்த நாளிலே ஒரு நாளிலே எனக்கு கிடைக்க போகிற உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய பலனை இப்பொழுது எனக்கு கொஞ்சம் தாருமாண்டவரே. I'll tell you honestly, I have experienced it. நேர்மையாக நான் சொல்கிறேன், நான் அதை அனுபவித்திருக்கிறேன். Not because God loves me more than you. உங்களை காட்டிலும் என்னை தேவன் அதிகமாக நேசிப்பதனாலே அல்ல. I don't believe God loves me more than anybody else. உங்கள் யாரை காட்டிலும் அதிகமாக தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நான் நம்புவதே இல்லை. But there's one difference. அதில் ஒரு வித்தியாசம் உண்டு. I believe what is written in the word of God. தேவன் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். And I ask God for it. அதற்காக தேவனிடத்தில் கேட்கிறேன். Maybe you don't believe it. நீங்கள் ஒருவேளை விசுவாசிக்காமல் இருக்கலாம். Or you don't ask for it. அல்லது நீங்கள் கேட்காமல் இருக்கலாம். God says you don't ask for it, you won't get it. நீங்கள் கேட்காமல் இருக்கிறீர்களாகவே பெற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். And even if you ask, you don't believe it, you still won't get it. நீங்கள் கேட்டும் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். I praise God that the Holy Spirit is a down payment of what I shall taste in the future. எதிர்காலத்திலே நான் ருசி பார்க்க போகிற காரியத்திற்கு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் முன்பணமாக எனக்கு முன்தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். One day I know I shall be as holy as Jesus. ஒரு நாளிலே நான் இயேசுவை போல பரிசுத்தவனாக இருக்க போகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். I want a taste of that now. அதனுடைய முன் ருசியை இப்பொழுது நான் வைத்துக் கொள்ள வேண்டும். The same love that he had, that he has in his heart, I want a little taste of it in my heart. அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அதே அன்பு, அதனுடைய ருசியை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Listen to this. கவனியுங்கள். If I get one drop of the love of Jesus in my heart, yesunudaiya anbin oru suttu indru ulathile kidaithu vittal, I will be able to love everybody in the world. Indru ulathile ellarum naan nesithu vida mudiyum. I will be able to love people who hate me. Ennai pagikkiravale nesikka mudiyum. I'll be able to love people who are different from me. Ennai kaattile vyathyasamaanaral nesikka mudiyum. I will be able to love believers who disagree with me. Ennodu kuda karuthu vetru vermai ulla viswasigalai nesikka mudiyum. I am sorry to say, some of you cannot love those who disagree with you. Naan solludhile varthapadugiren enna vendral, உங்களுடைய கருத்தை ஒற்றுக்கொள்ளாத ஒரு இடத்திலே உங்களை நேசிக்க முடியவில்லை. You can only love those who say yes sir, yes sir to you. உங்களுக்கு ஆமாம் சாமி என்று போடுகிறவர்களை மட்டுமே நீங்கள் நேசிக்க முடியிறது. You know what you need? உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? You need a one drop of the love of Jesus in your heart. இயேசுடைய அந்த அன்பின் ஒரு சொட்டு உங்கள் உள்ளத்துக்கு தேவை. You don't need to, one drop will do it. ஒரு சொட்டு போதும். A taste of the powers of the age to come. இனி வரும் உலகத்தின் பலன்களின் ருசி. One drop of the compassion of Jesus for sinful people. பாவமான மக்களுக்கு இருக்கக்கூடிய இயேசுடைய மனதுருக்கத்தின் ஒரு சொட்டு. Jesus could love people who disagreed with him. இயேசு ஓடு கூட கருத்து வேற்றுமை உள்ள மக்களை இயேசு நேசிக்க முடியாது. Even those disciples who were not very spiritual. தம்முடைய சீஷர்கள் அவ்வளவு ஆவிக்குரியவர்களா இல்லை. They were arguing who is going to be the greatest. அடுத்தது யார் பெரியவர் என்பதை தங்களுக்குள்ளாக வாக்குவாதம் பண்ணினார்கள். He could love them. இயேசு அவர்களை நேசித்தார். Even that Judas Iscariot who stabbed him in the back, he said friend. முதுகை பார்த்து குத்தக்கூடியதான அந்த யூதாஸ் கரைத்தையும் பார்த்து சிநேகிதனே என்று அழைத்தார். I said Lord, I want one drop of that. ஆண்டவரே, அதனுடைய ஒரு சொட்டு எனக்கு வேண்டும். I know I can't have it fully. முழுமையாக நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிந்திருக்கிறேன். I'll have it fully in heaven. நான் பரலோகத்திலே வரும்பொழுது முழுமையாக பெற்றுக்கொள்வேன். I want one drop of that love. ஆண்டவரே, அந்த அன்பின் ஒரு சொட்டு எனக்கு வேண்டும். I want one drop of that holiness you have. அந்த பரிசுத்தத்தினுடைய ஒரு சொட்டு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. One day I will be 100% free from the love of money. ஒரு நாளிலே ஆண்டவரே 100க்கு 100 பணவாசலிலிருந்து விடுதலையாக இருப்பேன். But I want to taste it now. ஆனால் இப்பொழுது அதை நான் ருசிக்க வேண்டுமே. I one day I'll be completely pure in my eyes. ஒரு நாளிலே என்னுடைய கண்களிலே 100க்கு 100 சுத்தமாக இருக்க போகிறேன். I want to taste it now. இப்பொழுது அதை ருசிக்க வேண்டுமே. Why don't we go to God and say, God, give me a taste of the powers of the age to come. ஆண்டவரே, இனி வரும் உலகத்தின் பலனை ஆண்டவரே அதனுடைய ருசி எனக்கு இப்பொழுது தாரும் என்று நான் தேவனை கேட்கிறேன். The Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம். I feel so sad that Christians have just reduce the power of the Holy Spirit just to babble something and say that is the Holy Spirit. அன்னிய பாஷை மற்றும் பேசினாலே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை குறைத்து விட்ட மக்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன். Even that speaking in tongues is not genuine most. அந்த அன்னிய பாஷை பேசுவதே உண்மையானதாக காணப்படவில்லை. You know what the gift of the Holy Spirit is for? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார்? To give me, it says here, when I am made a partaker of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியை பெறும்பொழுது, I made a partaker of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானோடு பங்காளனாய் மாற்றப்படுகிறேன். What happens? என்ன நடக்கிறது? I can taste the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை ருசிக்க முடியும். And I can taste the powers of the age to come. இனி வரும் உலகத்தினுடைய பலன்களை ருசி பார்க்க முடியும். Do that. செய்யுங்கள். Lord, I want to be a partaker of the Holy Spirit. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். I want to taste God's word, not just look at the pictures of the food. ஆண்டவரே, வேதத்தினுடைய காரியங்களை படமாக பார்க்காத ஆண்டவரே, உண்மையாலுமே அந்த வார்த்தை ருசிக்க வேண்டும். I have had enough wasted enough time looking at pictures of food in the Bible. ஆண்டவரே, ஆகாரத்தினுடைய காட்சிகளை பார்த்து பார்த்து போதுமான நேரத்தை வீணடித்தேன். Now I want to taste it. இப்பொழுது அதை ருசிக்க வேண்டும்.
I want the Holy Spirit to give me a taste of these things written here. இங்க எழுதப்பட்டதான காரியங்களை என்னுடைய ருசியை ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவியே தர வேண்டும். You know, many years in my life after I was born again, I was in a church where I only saw the Bible like pictures of food. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக ஆண்டுகள் ஒரு சபையில் இருந்தேன். அப்பொழுது அந்த சபையிலே ஆகாரத்தை போட்டோவாக காண்பிக்க கூடிய காட்சிகளை தான் பார்க்க கூடியதா இருந்தது. It was just like watching some screen where they would explain all these beautiful chicken curry and biryani and very ice cream and all that in photos. போட்டோவை தான் காண்பிப்பார்கள். சிக்கன் பிரியாணி போட்டோவை பாருங்கள், ஐஸ்கிரீமை பாருங்கள், கோழிக்கறியை பாருங்கள். All the Bible teachers I heard were like that. அநேக வேத போதனையாளர்கள் இருந்தார்கள், இப்படி தான் காண்பிப்பார்கள். I could never get a taste of it. அதனுடைய ருசி எனக்கு கிடைக்கவில்லை. All the explanation was correct. அவர்கள் சொன்ன விளக்கம் எல்லாம் சரிதான். Couldn't get a taste of it. ஆனால் அதனுடைய ருசி எனக்கு கிடைக்கவில்லை. But when you begin to taste it, it's different. ஆனால் அதை ருசிக்க ஆரம்பித்த பிறகு காரியங்கள் மாறுகிறது. I think many of you haven't tasted it. உங்களில் அநேகர் இன்னும் அதை ருசிக்கவில்லை என்று நினைக்கிறேன். Ask God to give you the power of the Holy Spirit to make you taste God's word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை ருசிக்க முடியாய், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தாரும் என்று கேளுங்கள். Also to taste the power of that future age. இனி வரும் உலகத்தினுடைய பலனையும் கூட ருசிக்க முடியாய் கேளுங்கள். Instead of saying heal me, heal me, heal me. ஆண்டவரே, நீ சுகமாக்கும், சுகமாக்கும், சுகமாக்கும் என்று கேட்பதை காட்டலாம். Say Lord, I know I cannot be fully healed on this earth. ஆண்டவரே, இந்த பூமியில் முற்றிலுமாய் குணமாக்கப்பட முடியாது என்று அறிந்திருக்கிறேன். Can you give me a few drops of that power I shall have in the future? எதிர்காலத்திலே நான் பெற்றுக்கொள்ள போடிய அந்த வல்லமையினுடைய ஒரு சில சொட்டுகளை எனக்கு தருவீர் ஆண்டவரே. Not to make money but to serve you. அதை வைத்து பணம் சம்பாதிக்க அல்ல, உமக்கு ஊழியம் செய்ய. To take care of my family. என் குடும்பத்தை பராமரிக்க. That is also part of God's work. Do you know to take care of your family is part of God's work? உங்களுடைய குடும்பத்தை பராமரிப்பது என்பது தேவனுடைய ஊழியத்தின் ஒரு பகுதி என்று உங்களுக்கு தெரியுமா? I believe that. நான் அதை நம்புகிறேன். I believe that bringing up my children was a part of God's work which he gave to me. என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற வேலையே தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் ஒரு பகுதி என்பதை மனமார நம்புகிறேன். That is how I can train up another generation to serve God after me. இப்படி தான் எனக்கு பின்னால் ஊழியம் செய்யக்கூடிய இன்னொரு சந்ததியை நான் பயிற்சி கொடுத்து எழுப்ப முடியும். That like serving other people also. மற்ற மக்களுக்கு ஊழியம் செய்வது போல. So we must pray that we shall taste something of that almighty power of God. ஆகவே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அந்த வல்லமையை நாம் ருசிப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். So in the same way, அதே விதமாக, that future glorious church of perfect unity. அங்கே பூர்ண ஐக்கியம் உள்ளதான எதிர்காலத்தினுடைய அந்த பூர்ண சபை. I say Lord, I want to get a taste of that also now. ஆண்டவரே, அதனுடைய ருசியையும் இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Because I see in Revelation, that is what John saw. Beautiful church. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் இதை தான் பார்த்தார். அருமையான ஒரு சபை. Perfectly united. பூர்ண இசை உள்ள ஒரு சபை. Transparent. அது மிகவும் பளிங்கி போல வெட்டொளிச்சமா இருக்கிறது. No hidden sins. அங்கே மறைக்கப்பட்ட பாவங்கள் ஒன்றுமில்லை. வெளியரங்கமான சபை. All the building blocks joined together. அங்கே இசை இணைப்பாய் இணைக்கப்பட்டதான ஒரு சபை. I say Lord, ஆண்டவரே, I know I cannot see that fully now. இப்பொழுது முழுமையாக அதை பார்க்க முடியாது. But in my locality where I live, ஆண்டவரே, நான் வாழுகிற ஸ்தலத்திலே, I want to taste a little bit of that now. அதனுடைய ருசியை நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. You know, when I first had that desire, முதலாவது எனக்கு அந்த ஆசை வந்த பொழுது, 1965, before many of you were born, அந்த ஆசை எப்பொழுது எனக்கு வந்தது தெரியுமா? உங்களில் அநேகர் பிறப்பதற்கு முன்பதாக 1965 I was only 25 years old. அப்பொழுது எனக்கு 25 வயது தான் ஆனது. I had been baptized 4 years earlier. அதற்கு முன்பதாக 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். As I read the Bible, நான் வேதத்தை வாசித்தேன். I saw a picture of the New Testament church. புது உடன்படிக்கையுடைய சபையினுடைய காட்சியை பார்த்தேன். It was only a photograph. அது ஒரு போட்டோ தான். I hadn't tasted it. இன்னும் அதை ருசிக்கவில்லை. I saw it. நான் அதை பார்த்தேன். Where everybody loves one another. அங்கே எல்லாரும் ஒருவர் நேசிக்கிறார்கள். Where there's such a mighty power of God in the meeting that people fall down and say God is here. அங்கே கூட்டத்திலே தேவனுடைய வல்லமை எந்த அளவுக்கு காணப்படுகிறது என்று சொன்னால் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து தேவன் இங்கே இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறார்கள். And like a married woman who longs for a child, I began to long to see such a church. திருமணமான ஒரு பெண்மணி ஒரு குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது போல, ஆண்டவர் இது போல ஒரு சபை உண்டாக கூடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். Like a woman who is barren after marriage for 10 years, I never saw it. 10 ஆண்டுகள் மலடியா இருந்த, திருமணமாகி மலடியா இருந்த ஒரு ஸ்திரியை போல நான் இருந்தேன். And then one day, ஒரு நாளிலே, a little baby was born. ஒரு சின்ன குழந்தை பிறந்தது. A small little church about 35 years ago. 35 ஆண்டுகள் முன்பதாக ஒரு சிறு குட்டி சபை. I said, Lord, this is wonderful. ஆண்டவரே, இது அற்புதமா இருக்கிறது. It's like, you know, a mother who never had a child for 10 years and suddenly sees a child. 10 aandugal kulandhai illada oru penmani ippozhudhu thirirna oru kulandhai paarkiraal. But I carried that baby in my heart for 10 years. Anal 10 aandugalaga andha kulandhai enoda ullathile sumandhu vandhen. I want to ask you. Naan ungalai paarthu ketkiren. Many of you say,
I want to see a good local church in my place. என்னுடைய இடத்திலேயும் நல்ல ஒரு ஸ்தல சபை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you have a burden? அதற்காக பாரம் இருக்கிறதா? Or are you like these modern mothers who don't want to bear babies, they just adopt a child? அல்லது நவீன தாய்மார்களைப் போல தானாக குழந்தையை பெற்றெடுப்பதற்கு விருப்பமில்லை, ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். And even when they want to have their own child, they rent some other poor woman's womb and get a child, their own child, through that person. உங்களுக்கு தெரியுமா, சில தாய்மார்கள் தாங்களாகவே கர்ப்பத்தை சுமக்க அவள் விருப்பமில்லை, வேறு ஒரு வாடகை தாய் அமர்த்தி அவர்களுக்குள்ளாக தன்னுடைய குழந்தையை வளர்த்து பெற்றுக் கொள்கிறார்கள். What all things are happening in the world today? இன்றைக்கு உலகத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. And a lot of people like that, they don't want to have the burden and the trouble to build a church. ஒரு சபை, give me a ready-made church. ஒரு சபையை பிரயாசப்பட்டு போராடி அதை கட்டுவதற்கு விருப்பமில்லை, ஆனால் உடனே ரெடிமேட் சபை வேண்டும். You won't get it. உங்களுக்கு கிடைக்காது. And if you are going to be a critic, also you'll never see a real church. நீங்கள் எப்பொழுதே விமர்சிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் ஒரு சபை உண்டாகாது. There are some people like that. சிலர் அப்படி இருக்கிறார்கள். All they do is criticize. அவங்க சொல்வதெல்லாம் விமர்சித்துக் கொண்டே இருப்பது. They are 100% in fellowship with the devil. அவர்கள் நூற்றுக்கு நூறு பிசாசோடு கூட கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள். Any little thing they find fault, this speck in the eye, this speck in the eye, that person's got a speck in the eye. எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன குறைய பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த கண்ணல ஒரு தூசி இருக்குது, அந்த கண்ணல ஒரு தூசி இருக்குது, இந்த ஒரு தூசி இருக்குது. Jesus spoke about such people. அப்படிப்பட்ட மக்களை குறித்து இயேசு பேசுகிறார். You people who go around seeing speck in his eye, speck in her eye, speck in his eye. இந்த மனிதனுடைய கண்ணில் தூசி இருக்கு, அந்த மனுஷனுடைய கண்ணில் தூசி இருக்கு என்று தூசியை பார்த்து கொண்டே இருக்கிறவர்களே, you don't realize there's a big log inside your eye. உம்முடைய கண்ணில் பெரிய கட்டையே கிடக்குது, உத்திரமே கிடக்குது என்று சொல்றாங்க. How can a log get inside the eye? பெரிய உத்திரம் எப்படி கண்களுக்குள்ளாக போக முடியும்? But Jesus used to exaggerate sometimes just to highlight the point. சில காரியத்திலே ஒரு குறிப்பை வலியுறுத்தும்படியாக ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்கிறார். So he said a log in your eye. ஆகவே உன்னுடைய கண்ணிலே ஒரு உத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார். A log in your eye means that you have a very unloving, judgmental attitude towards other people. கண்ணிலே உத்திரம் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு அன்பற்ற நியாயந்திருக்க கூடிய ஒரு மனப்பான்மை மற்றவளை பார்க்கும் பொழுது. When you have that attitude, இப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கும் பொழுது, you will find a speck in everybody's eye. எல்லாருடைய கண்களிலேயும் உங்களுக்கு தூசி தான் தெரியும். Even if Jesus came in front of you, you'll find some fault with him. இயேசுவே உங்களுக்கு முன்பாக வந்து நின்றாலும் ஆண்டவர் உங்க கண்களையும் கூட தூசி இருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள். That is how blind you can be. அந்த அளவுக்கு நீங்கள் குருடராக இருக்க முடியும். The Pharisees were like that. பரிசேயர்கள் அப்படி தான் இருந்தார்கள். The holiest man who walked on the earth, they found fault with him. இந்த பூமியிலே நடந்த மிகப்பெரிய பரிசுத்தவான் அவரிடத்திலேயே குறையை கண்டுபிடித்தார்கள். Well, you'll never be able to build a church with that attitude. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருந்தால் சபையை ஒரு காலம் கட்ட முடியாது. I want to see on earth a little taste of that Jerusalem which John saw in Revelation 21. யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 21 ஆம் அதிகாரத்திலே பார்த்த அந்த பூரணமான சபையினுடைய ஒரு ருசியை நான் பார்க்க வேண்டும். Holy city. பரிசுத்த நகரம். A group of people who are pursuing holiness. பரிசுத்தத்தை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய குழு, ஒரு கூட்டம் மக்கள். It may not be big. பெரிய சபையா இல்லாமல் இருக்கலாம். Babylon is big. Babylon பெரியது. Jerusalem is small. எருசலேம் சிறியது. Babylon is big but Jerusalem is holy. Babylon பெரியது, எருசலேம் பரிசுத்தமானது. Do you have a desire to be a part of a church like that? அப்படிப்பட்ட சபையிலே ஒரு பங்கா இருப்பதற்கு உங்களுக்கு வாஞ்சை உண்டா? It's one thing to come for conferences like this. இதுபோல கான்ஃபரன்ஸ்க்கு வருவது ஒரு விஷயம். But God wants in your town, in your village, a little expression of that Jerusalem. ஆனால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறு பட்டணத்திலே, சிறு கிராமத்திலே இந்த எருசலேமினுடைய ஒரு வெளிப்பாடாய் உங்களுடைய சபை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Do you have that burden? உங்களுக்கு அந்த பாரம் இருக்கிறதா? You know, if you have a burden and you carry it and carry it and carry it and say, Lord, I want to see this, God will do it. உங்களுக்குள்ளே ஒரு உள்ளத்திலே பாரம் எழும்பி ஆண்டவரே இதை நான் வேண்டும் 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 என்று கேட்டால் தேவன் உங்களுக்கு அதை தருவார். Everything is like that. எல்லா காரியங்களுமே அப்படித்தான். It says in Hebrews chapter 11. எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் Verse 6, Aramasana. God is a rewarder of those who seek Him. தேவன் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று வாசிக்கிறோம். He rewards those who seek Him. அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். Diligently. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு. There is a law in our seeking God. நாம் தேவனை தேடுகிற விஷயத்தில் ஒரு பிரமாணம் உண்டு. It's mentioned in Jeremiah 29 and verse 13. எரேமியா 29 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, see Jeremiah 29 verse 11. முதலாவதாக எரேமியா 29 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்தை பார்ப்போம். Now I want all of you to please take this as a personal word that the Lord is speaking to you. நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை தேவனே உங்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறது போல நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். What is that? அது என்ன? Now
All of you, please take this as a personal word the Lord is speaking to you. இந்த வார்த்தையை தேவனே உங்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் வந்து பேசுகிறது போல இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். What is he saying? அவர் என்ன சொல்கிறார்? I have got plans for you, my son. என்னுடைய மகனே, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன். My daughter, I have got plans for you. என்னுடைய மகளே, உன்னுடைய வாழ்க்கைக்கென்று நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். And they are good plans. அவைகள் நல்ல திட்டங்கள். Plans that will never bring any destruction into your life. அந்த திட்டங்கள் உடைய வாழ்க்கையில ஒரு காலம் அழிவை கொண்டு வராது. It will bring something good. உங்களுக்கு நன்மையான ஒன்றை தான் அந்த திட்டம் கொடுக்கும். உடைய நன்மைக்காக. It's to give you hope for the future. உடைய எதிர்காலத்துக்கென்று ஒரு நம்பிக்கை கொடுக்க தக்கதான திட்டம். That's the first thing. இதான் முதல் காரியம். Have you heard it? கேட்டீர்களா? Almighty God has got a plan for you. சர்வவல்லமையுள்ள தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Whatever your age. உடைய வயது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை. Particularly if you are young. குறிப்பாக நீங்கள் இளம் வயதுள்ளவர்களாக இருந்தால் God saying I got a plan for your life. தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கென்று நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். Believe it. நம்பு. விசுவாசி. I believed it when I was 21 years old. நான் 21 ஆண்டு வயது இருந்த பொழுது நான் அதை நம்பி விசுவாசித்தேன். I had a plan for my own life. என்னுடைய வாழ்க்கைக்கென்று நானே ஒரு திட்டம் வைத்திருந்தேன். But I read God said he's got a plan for my life. ஆனால் வேத வார்த்தை வாசித்த பொழுது அவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். And I said, which do I want? Do I want God's plan or my plan? இப்பொழுது எந்த திட்டம் எனக்கு வேண்டும்? தேவ திட்டமா? என்னுடைய திட்டமா? I said, Lord, I want your plan. ஆண்டவரே, உம்முடைய திட்டம் தான் எனக்கு வேண்டும். That time, I did not know what that plan was. அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே, அந்த தேவனுடைய திட்டம் என்ன என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. Like the pillar of cloud led Israel day by day, God led me day by day. எப்படி அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்தினதோ அதே போல தேவனை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தினார். He didn't tell me I'm going to make you a Bible teacher. உன்னை ஒரு வேத போதகனாக மாற்ற போகிறேன் என்று சொல்லவில்லை. You will plant some churches. நீ சில சபைகளை ஸ்தாபிக்க போகிறாய் என்று சொல்லவில்லை. I didn't even know what that meant. அது என்ன அர்த்தம் என்று கூட எனக்கு தெரியவில்லை. I only knew first step. எனக்கு அந்த முதல் அடி மட்டும் தான் தெரிந்தது. Take water baptism. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள். That's all I knew. அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. I took that. நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். Then he showed me the next step. அடுத்த படியை காண்பித்தார். Now return all the money that you have taken wrongfully from other people. மற்ற மக்களிடத்திலிருந்து தவறாக எடுத்துக்கொண்ட பொருட்களை பணத்தை நீ திருப்பி செலுத்து என்று சொன்னார். Said okay. சரி ஆண்டவரே. It took me 4-5 months to earn that money and I gave it back. அந்த திருப்பி செலுத்த வேண்டிய பணத்தை சம்பாதிப்பதற்கு 4-5 மாதங்கள் ஆனது. Then the Lord showed me the next step. அடுத்த படியை காண்பித்தார். Study the Bible. வேதத்தை அலுவலர்கள் உடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். Lord, what shall I do now? ஆண்டவரே, இப்பொழுது என்ன செய்வது? Apply again. மீண்டுமாய் விண்ணப்பி. Again I applied. மீண்டுமாய் விண்ணப்பத்தை கொடுத்தேன். They sent it back. No. அதை முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். What shall I do? ஆண்டவரே, என்ன செய்யட்டும்? Lord said, what did Moses do when Pharaoh kept saying no? பார்வோன் இல்லை என்று சொன்னபொழுது மோசே என்ன செய்தான் என்று ஆண்டவர் கேட்டார். Ask again. மீண்டுமாய் கேள். Again I asked. மீண்டுமாய் கேட்டேன். And they sat there for 2 years with that. அந்த விண்ணப்ப கடிதத்தை வைத்துக் கொண்டு 2 வருஷங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். One day I got the order. You can go. ஒரு நாளில் எனக்கு நீ போகலாம் என்ற ஆணை வந்தது. Then I said, Lord, what next? அடுத்தது ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? Like that, step by step. இப்படி படிப்படியாக ஆண்டவரை நடத்தினார். Spend 1 month in praying, fasting once in a while. இப்போ அப்பமாக உபவாசித்து 1 மாதம் ஜெபம் பண்ணு என்று சொன்னார். Okay, I did that. நான் அதை செய்தேன். Like that, little by little by little by little. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தர் வழி. That's how I reach today. இப்படி தான் நான் இன்று வந்து அடைந்திருக்கிறேன். What am I going to do tomorrow, next year? நாளைக்கு என்ன செய்ய போறேன்? அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறேன்? I don't know. எனக்கு தெரியாது. I'm going to follow the pillar of cloud. That I know. நான் மேக ஸ்தம்பத்தை பின்பற்றி செல்ல போகிறேன். அது எனக்கு தெரியும். I'm going to follow the Holy Spirit. பரிசுத்த ஆவியாளரை பின்பற்ற போகிறேன். But what God has for me, I just don't know. ஆனால் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் எனக்கு தெரியாது. You know, it says about Jesus. இயேசு குறித்து சொல்லும்பொழுது, he did not even know the date of his second coming. இயேசுனுடைய தேவனுடைய இரண்டாம் வருகையினுடைய நாளை இயேசுக்கு தெரியாது. He went to Jesus and said, Lord, when are you coming back to the earth? Can you tell me the year? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க திரும்பி வரும்போது எந்த வருஷம் வருவீங்க சொல்லுங்களா? I'll tell you honestly, I don't know. அவர் நேர்மையா சொல்ல, எனக்கு தெரியாது. You don't know when you're coming back to this earth? நீ இந்த பூமிக்கு திரும்பி எப்பொழுது வருவீர் என்று உமக்கே தெரியாதா? I gave up the knowledge of God when I came as a man. மனிதனாக இந்த பூமிக்கு வந்தபொழுது தேவனாக இருந்த அந்த அறிவை நான் விட்டு விட்டு வந்து விட்டேன்.
He had to walk, walk, walk near a fig tree to see if there is fruit there. நடந்து 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 அத்தி மரத்துக்கு கிட்டே போன பிறகுதான் அதுல பழம் இருக்கிறதா இல்லையா என்று அவர் கண்டுபிடித்தார். He was a man like you and me. உங்களையும் என்னையும் போன்ற ஒரு மனிதர் அவர். I thank God for that. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். So I live day by day. ஆகவே நான் ஒவ்வொரு நாளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். God will lead you day by day. தேவன் உங்களை ஒவ்வொரு நாளாக உயர்த்துவார். அவர் உங்களுக்கு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் you must call upon him verse 12 and pray to him and he will listen to you. 12th வசனத்திலே நீங்கள் என்னை அவரை தொழுது கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். And you will seek him and find him only when you search with all your heart. எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீரானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். If you don't search with all your heart, you will not find him. நீங்கள் முழு இருதயத்தோடு கூட அவரை தேடாவிட்டால் நீங்கள் அவரை கண்டுபிடிக்க மாட்டீர்கள். If you have not found him in the past, it's because you did not search with all your heart. கடந்த காலங்களில் நீங்கள் அவரை கண்டுபிடிக்கவில்லையா? நீங்கள் தேடவில்லை, அவ்வளவுதான். முழு இருதயத்தோடு தேடவில்லை. If you seek with all your heart and say, Lord, I want to see a little taste of that church which you described in Revelation 21. ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கிற அந்த சபையினுடைய ருசியை இப்பொழுது நான் ருசிக்க வேண்டும் என்று கேட்பீர்களானால். It doesn't matter how much opposition there is from men. ஆண்டவரே மனிதர்களிடத்தில் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. You know, in India, இந்தியாவிலே in the future days, வரக்கூடிய நாட்களிலே, I might as well tell you, நானே உங்களுக்கு சொல்கிறேன், I have said this for more than 30 years, 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறேன், we will face persecution as Christians. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் உபத்திரவத்தை சந்தித்தாக வேண்டும். I'm not saying this because I read something in the papers. நான் செய்தித்தாளில் ஏதோ ஒன்றை வாசித்த அப்படினாலே சொல்லவில்லை. I said this 30 years ago when there was no persecution. 30 ஆண்டுகள் முன்பதாக நான் when there was no persecution உபத்திரமே இல்லாத பொழுது இந்த செய்தியை பிரசங்கித்தேன். That we have to prepare the church in India for persecution. இந்தியாவில் உள்ள சபையை உபத்திரவத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். Some tapes of mine 30 years ago, you can listen to it. 30 ஆண்டுகள் முன்பாக நான் பிரசங்கம் பண்ண கேசட்டை கேட்டு பாருங்கள். Articles I wrote 30 years ago, you can read it. 30 ஆண்டுகள் முன்பாக நான் எழுதின செய்திகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். I believe with all my heart. என் முழு இருதயத்தோடு கூட அதை விசுவாசித்தேன். The church will go through the great tribulation also. சபையானது மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாகவும் கடந்து செல்ல வேண்டும். And then only Jesus will come. இயேசு அப்பொழுது மட்டுமே வருவார். Only after that. அதற்கு பிறகு தான் இயேசு வருவார். Very clear. மிகவும் தெளிவாக இருக்கிறது. See Matthew 24. மத்தேயு 24 அதிகாரம். Matthew 24. மத்தேயு 24 அதிகாரம். It is so clear that you got to be blind not to see it. நீங்கள் அதை பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் குருடராக தான் இருக்க வேண்டும். அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. Verse 3, what will they asked him, Lord, what will be the sign of your coming? ஆண்டவரே உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன என்று 3rd வசனத்திலே கேட்கிறார்கள். First of all, lot of people will try to deceive you. Verse 4, மத்தேயு 24 அதிகாரம் 4th வசனத்திலே முதலாவது உங்களை அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள். And then verse 9, they'll deliver you to tribulation. 9th வசனம் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். And you'll be hated by everybody. எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். And many will fall away. Verse 10, 10th வசனத்திலே அநேகர் இடறல் அடைவார்கள். Many false prophets will arise. Verse 11, 11th people's love will grow cold. Verse 12, the gospel will be preached everywhere. Verse 14, and then one day Christ will come like the lightning shines in the sky. Verse 27, but that will be verse 28-29, after the tribulation. 28-29 வசனங்களிலே அது உபத்திரவத்திற்கு பிறகு நடக்க போகிற காரியம். After the tribulation, உபத்திரவம் முடிந்த பிறகு, then verse 30, the sign of the Son of Man will come in the sky. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். He will come in the clouds. அவர் மேகங்களின் மேல் வருவார். The angels will blow a trumpet. Verse 31, 31 வசனத்திலே தூதர்கள் தங்களுடைய ஏகாலத்தை தூவார்கள். Then he will gather us from all the ends of the earth. அப்பொழுது பூமியின் கடையாந்தரங்களில் நம்மை அவர் கூட்டி சேர்ப்பார். That is so clear. மிகவும் தெளிவாக இருக்கிறது. After the persecution, உபத்திரவத்துக்கு பின்பு, people's love will grow cold in these days. இந்த நாட்களில் அனைவருடைய அன்பு தணிந்து போய்விடும். So I say, Lord, keep the fire burning in my heart. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே அந்த அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கட்டும் என்று கேட்கிறேன். Persecution will come. உபத்திரவம் வரும். People will hate you. உங்களை ஜனங்கள் பயப்பார்கள். But they cannot hinder the building of the church. ஆனாலும் ஒரு காலம் அவர்கள் சபை கட்டப்படுவதை தடுக்க முடியாது. Because Jesus said, இயேசு சொன்னார், Matthew 16 and verse 18. மத்தேயு 16 அதிகாரம் 18th வசனம். I will build. But this is what Jesus said. இதுதான் இயேசு சொன்னார். I will build my church and the gates of hell will not
விசுவாசிக்கக்கூடிய மக்கள் அவருக்கு தேவை. If God can find you as a person who believes, நீங்கள் விசுவாசிக்கிற மக்களாய் தேவனை பார்க்கும் பொழுது, then he will build the church through you. உங்கள் மூலமாக அவர் சபையை கட்டுவார். Okay. Yeah. That's something we must believe. நாம் விசுவாசிக்க வேண்டும். You and I are not going to build the church. If you think that you can build the church, then you have not understood how difficult it is to build the church. ஒரு சபையை கட்டுவது எவ்வளவு கடினமானது என்பதை நீங்கள் விளங்கவில்லை. Let me explain something to you. நான் ஒன்றை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். Please listen carefully. தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். All of you who want to build the body of Christ, கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிற யாரா இருந்தாலும், not those who are interested in first putting up a nice building because you got a lot of money, நிறைய பணம் இருக்கிற அப்படினாலே அழகான கட்டடத்தை முதலாவது கட்டலாம் என்று சொல்கிறவர்கள் அல்ல. I'll tell you something, God is not interested in your buildings. உங்களுடைய கட்டடங்களிலே தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். He is interested in a body. அவருக்கு ஒரு சரீரத்திலே விருப்பம் இருக்கிறது. Some elders get happy. Oh, we put up a good building now. இப்பொழுது நல்ல சபை கட்டடத்தை கட்டி விட்டோம் என்று சில மூப்பர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். Why is he putting up a building if the body of Christ is not inside? உள்ளே கிறிஸ்துவின் சரீரம் இல்லை, கட்டடத்தை வைத்து என்ன பிரயோஜனம்? When Jesus was born, he was not born in Herod's palace. இயேசு பிறக்கும் பொழுது அவர் ஏரோதுடைய அரண்மனையிலே பிறக்கவில்லை. He was born in a little cow shed. அவர் சிறு மாட்டு கொட்டகையிலே பிறந்தார். So please remember that. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். It's not in big buildings that the body of Christ is born. கிறிஸ்துவின் சபை சரீரம் பிறப்பது பெரிய கட்டடத்திலே அல்ல. So see the first body of Christ, how it was born, and then you will know how the body of Christ can be born today. கிறிஸ்துவின் முதலாவது சரீரம் எப்படி உண்டானது பிறந்தது என்று பார்த்தால், இப்பொழுது கிறிஸ்துவின் சபை எப்படி உண்டாகும் என்று நீங்கள் பார்க்க முடியும். When the angel Gabriel came to Mary, காபிரியேல் என்ற தூதன் மரியாளிடத்திலே வந்தபொழுது, said you are going to have a child. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. This is the first body of Christ. இதுதான் முதல் கிறிஸ்துவின் சரீரம். What did she say? என்ன சொன்னாள்? Oh, I can do that. சரி, என்னாலே முடியும் என்று சொன்னாங்க. சொன்னாங்க. You know what she said? மரியாள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? That is impossible. அது கூடாத காரியம். That is impossible. அது கூடாத காரியம். When God says to you, I'm going to build the body of Christ, what do you say? நான் என் சபையை கிறிஸ்துவின் சபையை கட்ட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்வீர்கள்? Do you say like Mary, it is impossible? மரியாள் சொல்வது போல ஆண்டவரே அது கூடாத காரியம் என்று சொல்கிறீர்களா? You don't say that. நீங்கள் அதை சொல்லுங்க. Because you think you can do it. நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறீர்கள். That's why nothing happens. ஆகவே தான் ஒன்றும் நடைபெறாமல் இருக்கிறது. How did Mary have the body of Christ coming from her? மரியாள் இடத்திலிருந்து கிறிஸ்துவின் சரீரம் எப்படி வந்தது உருவானது? Did she read some books on how virgins can have babies? கன்னிகை எப்படி ஒரு குமாரனை பெற முடியும் என்ற புத்தகங்களை படித்துக் கொண்டே இருந்தார்களா? Were there any books on how virgins can have babies? கன்னிகைகள் எப்படி பிள்ளைகளை பெற முடியும் என்ற புத்தகங்கள் இருக்கிறதா? Were there any seminars, conferences on how virgins can have babies? கன்னிகைகள் எப்படி பிள்ளைகளை பெற முடியும் என்ற சொல்லி கருத்தரங்குகள் எதுவும் நடைபெறுகிறதா? We think we can read books on how to build the body of Christ. கிறிஸ்துவின் சபையை எப்படி கட்டுவது என்ற புத்தகங்களை படித்து சபையை கட்டலாம் என்று எண்ணுகிறோம். Go to conferences on how to build a new covenant church. புது உடன்படிக்கை சபையை கட்டுவது எப்படி என்று சொல்லி கருத்தரங்குகளுக்கு போனால் சபையை கட்டலாம் என்று எண்ணுகிறோம். Number one lesson you need to learn is it is impossible. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அது கூடாத காரியம். Without the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் அதை கட்டுவது கூடாத காரியம். It is possible with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக அதை கட்டுவது சாத்தியம். So when Mary said, how shall it be? ஆகவே இது எப்படி ஆகும் என்று மரியாள் சொன்னபொழுது, Gabriel said, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்று காபிரியல் சொன்னார். The answer is the Holy Spirit will come upon you. பதில் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் மீது வருவார். Then the body of Christ will come forth. அப்பொழுது கிறிஸ்துவின் சரீரமானது வரும். It is the same today after 2000 years. 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றையும் அதே காரியம்தான். I would say to elder brothers here. இங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு நான் சொல்கிறேன். Honor the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கனமண்ணுங்கள். Don't think you can build the body of Christ just by being connected to CFC or coming to the conferences. CFC ஓடு தொடர்பு கொண்டதனாலயோ கான்ஃபரன்ஸ்க்கு வருவதனாலயோ நான் சபையை கட்டி விடலாம் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். No. இல்லை. The Holy Spirit. The power of the Holy Spirit must fill you all the time. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எப்பொழுதும் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். And also, அதோடு கூட Mary realized. மரியாள் உணர்ந்தாள். There's going to be a lot of misunderstanding. எவ்வளவோ தவறாக புரிந்து கொள்ளுதல் வரப்போகிறது என்று அறிந்து கொண்டாள். People are going to say all types of wrong things about me. என்னை குறித்து தவறான காரியங்கள் எல்லாம் புனைத்து சொல்லப் போகிறாள் என்று அறிந்து கொண்டாள். That can also happen. அதுவும் நடக்க முடியும். But we are going to be faithful. ஆனா நாம் உண்மையிலே இருக்க போகிறோம். And Jesus will build his church. இயேசு தம்முடைய சபையை கட்டுவார். Let's have that faith as we go from here. நாம் இங்கிருந்து போகும்போது விசுவாசத்தோடு கூட நாம் செல்வோம். Let's bow our heads in prayer. எல்லாரும் நம்முடைய தலைகளை ஜெபத்திலே தலையிலே வணங்குவோம், ஜெபிப்போம். Heavenly Father. பரலோக பிதாவே.
Help us to do the work you want us to do on this earth. இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் செய்ய வேண்டிய கிரியைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். Whatever we may face in the future, எதிர்காலத்தில் நாங்கள் எவ்விதமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும், that we can build the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தை கர்த்தாவே நாங்கள் கட்ட முடியும். Holy church. ஆண்டவரே பரிசுத்த சபை. Where people love one another. அங்கே ஒருவரை நேசிக்கக்கூடிய ஒரு சபை. Pray in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. சுத்த